இன்னைக்கு ஒரு முழு ஊளி மீனை எப்படி பொரிக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஊளி மீனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாப்பொடி, பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம், கருவேப்பிலை கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், வீட்லேயே அரைச்ச மொத்த மசாலா வச்சு தான் இந்த ஊளி மீனை பொரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம், கார்ன்ஃப்ளவர் மாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போது பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க மிளகாப்பொடியை தேவையான அளவு சேர்த்துக்கிடுவோம். வீட்லேயே அரைச்ச மொத்த மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மீனை பிரட்டி வச்சுக்கலாம். மீனை பிரட்டி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் கல்லில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி தான் மீன் பொறிச்சு சாப்பிடுவோம். ஸோ மீனை முன்னாடி பின்னாடி நல்லா பொறிச்சு எடுத்தால் ஃப்ரெஷ்ஷான ஊளி மீன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.